குடிக்கிறத பற்றி சொன்னார். குடிக்கிறத இப்போ என்ன ரைட்டுன்னு சொல்ல முடியுமா? அது இல்லை, எங்கே பார்த்தாலும் குடிக்கிறது இருக்கத்தான் இருக்குது. முந்தி இருந்ததை விட இப்போ அதிகமாக இருக்கத்தான் இருக்குது. அதிலெல்லாம் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் யார் போய் இதை திருத்துறது? இந்த என் பையன் தப்பு பண்ணுறான், நான் தான் திருத்தணும். நானே குடித்தா, நானே குடிகாரனாக இருந்தேன், நான் என்ன பண்ணுறது? இப்போ பாருங்கள், எல்லாரும் எப்படி இருக்கான்னா, இதுக்கு ஒன்று உண்டாக்கியிருக்கான் சார், 7 stages ஆஃப் ட்ராங்கார்டுங்கிறான். நீங்கள் வந்து ஷேக்ஸ்பியர் படித்தவங்க சொல்லுவாங்க 7 stages ஆஃப் மேன் தானே சார். மனிதனுக்கு ஒரு 7 நிலைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. குடிகாரனுக்கு 7 நிலைகள் இருக்குது. காக்கை, கொக்கு, கணக்கிளி, பேச்சில் ராவணன், பாய்ச்சலில் அனுமான், தூக்கத்தில் கும்பகர்ணன், விடிந்தால் விபீஷணன். ராமாயணத்தை அப்படியே கொண்டாந்து சேர்த்து சொல்லும்போது கூட ராமாயணத்தை மறக்கலை பாருங்க. அவன் அதுக்கு தான் சொல்ல, ராமாயணத்து மேலே எவ்வளவு ஒரு பிரியம் இருந்தால். ஒரே ஒரு சந்தேகம்னே, உங்கள் மாணவரா? என் மாணவராக இருக்கிற போது நல்லா தான் இருந்தார். அப்புறம் உங்கள் காலேஜுக்கு தான் வந்தார். இங்கே ஆரம்பம்தான், அங்கே தான் நிறைவு. அண்ணே, ஒரு கட்டிடத்தினுடைய பலமே அஸ்திவாரம் தான். அஸ்திவாரம், நீங்கள் அஸ்திவாரம் நல்லா போட்டு அனுப்பியிருக்கீங்க. நாங்கள் சும்மா மேற்கூற தானே. இந்த காலத்தில் தான் அஸ்திவாரத்தையே பேத்து எடுத்துடுறானே. நீங்கள் கட்டடம் அஸ்திவாரத்தை விட ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? அதில் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதனை இது எப்படியெல்லாம் கெடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் அண்மையில் நாகப்பட்டினத்தில் ஒன்று பார்த்தேன். ஒரு இடத்துல ஒரு ஆடு குப்பரை படுத்துக்கிட்டு கை காலெலாம் வெட்டி வெட்டி இருக்குது. எல்லோரும் சொல்கிறான், அதை இந்த பக்கத்தில் இருந்தவன்னா சொல்கிறான், நான் ஒரு மருந்து வாங்கிறதுக்காக போனேன், மருந்து கடைக்கு பக்கத்தில் இது நடக்குது. இதை வந்து கால்நடை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சி போகணும், கொள்ளணும் என்னமோ சொன்னாங்க. இது வாதம் மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னான். பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னார், அது அல்லப்பா, இதுக்கு ஒரே வைத்தியம்தான் இருக்குதுன்னு சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடை ஒன்று பக்கத்தில் இருந்திருக்கு, அதில் அபின் வியாபாரம் பண்ணியிருக்கான் திருட்டுத்தனமாக. அபின்ங்கிறது உங்களுக்கு தெரியாது. சின்ன சின்ன உருண்டையாக அப்படி இருக்கும், போட்டான்னா நாள் பூராவும் அப்படியே இருப்பான், தண்ணியை மட்டும் தொட மாட்டான், அந்த மாதிரி இருப்பான். இது வச்சு விற்றுட்டு இருந்திருக்கான். போலீஸுக்கு தெரிஞ்சு போலீஸு அவனை பிடிச்சிட்டு போயிட்டான். அந்த கொடுக்குற போது என்ன செய்வான், அவன் கொடுத்துட்டு அங்கே ஒரு வாளி இருக்குது பாருங்கள், அதில் கை கழுவான், கையில் ஒட்டியிருக்கிறத கழுவான். இந்த ஆடு அதை போய் குடிச்சிருக்கு, இதுக்கு பழக்கமாயிட்டு. அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போனோன்னே அந்த தண்ணி இல்லை, அது வந்து பார்த்தது தண்ணி இல்லைன்னொன்னே கை காலெலாம் வெட்டி எடுக்குது. நான் நினச்சேன், இந்த ஆட்டுக்கே பழகிட்டாக்கா இப்படி நரம்புகளையெல்லாம் இப்படி பாதிக்குது, மனுஷனுக்கு எவ்வளவு பாதிக்கும், எவ்வளவு பாதிக்கும். அவ்வளவு பெரிய கெடுதல். அதையும் மீறி ஒருத்தன் குடிக்கிறான்னா அவனுக்கு என்ன? அவனுக்கு தெரியுது சார், கலித்தானை காரணம் காட்டல் தூநீர் குளித்தானை தீத்துரியற்று அப்படிங்கிறார். அவனை திருத்தவே முடியாது, பழகத்தான் கஷ்டம். பழகிட்டான்னா அவனை திருத்தவே முடியாது, திருத்தவே ரொம்ப கஷ்டம், அதை விட கஷ்டம். அவன் இப்போ போனான்னா என்ன பண்ணுறான், உழுறான். தண்ணிக்குள்ளே உளுந்தவனை நெருப்பை எடுத்துகிட்டு போய் தேட முடியாதுங்கிறார். நெருப்பு எடுத்துகிட்டு போய் தேட முடியாதுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ இவனெல்லாம் என்ன பண்ணிட்டான்னு சொன்னால், ஒரு வகையில் கற்றுக்கிட்டான். கற்றுக்கிட்ட பிறகு அவனால் அதிலேருந்து மீண்டு வர முடியவில்லை. இப்போ பெண்கள்லாம் சொல்கிறீங்கல்ல, நம்ம திரைப்படங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, டீ கடையில் போய் டீ குடிக்கிறது மாதிரி தண்ணி அடிக்கிறத காட்டுறான். டீ கடையில் போய் டீ குடிக்கிறது மாதிரி வாடா டீ குடிச்சிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி வாடா தண்ணி அடிச்சுட்டு வருவோங்கிறான் போகிறான். நான் இப்போ இல்லை, இது நான் ஆசிரியராக இருந்த போதே பள்ளிக்கூடத்தில் இன்டர்வல் விடுவாங்க ஒரு 11 மணிக்கு. அந்த நேரத்தில் ஒரு 5-6 பையனுங்க ஸ்கூலை விட்டு வெளியில் போகிறானுவோன்னு செய்தி தெரிஞ்சுது. எங்கே என்ன செய்கிறானுவோன்னு போய் பார்த்தோம். அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டது, பெரிய கோயில் இருக்குல்ல, திருவாரூர் பெரிய கோயில் இருக்குல்ல, அது உள்ளற சின்ன சின்ன கோட்டங்கள்னு சொல்கிறோம்ல, சின்ன சின்ன கோஷ்டம் அது இருக்குது. அதில் அங்கே யாரும் போக மாட்டாங்க. அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிறானுவோ. அங்கே ஒருத்தன் கொண்டு வந்து இந்த பொட்டலம் பொட்டலமாக கொடுக்குறான். சாப்பிட போகாமல் சாயந்தரம் பள்ளி விடணும்னு போகிறானுவோ சார். இந்த போதையிலேயே கிடந்துட்டு சாயந்தரமாக இந்த பையனுவோ வீட்டுக்கு போகிறானுவோ. அந்த அளவுக்கு கெடுதல். அது என்னமோ ஒரு பொட்டலம் கொடுக்குறான், அதுக்கு என்னமோ ஒரு பேர் சொல்கிறான், வெள்ளையாக இருக்குது, அது கொடுக்குறான். இப்போ அந்த 5 பையன் செய்கிறான். இப்போ கோயிலில் போய் ஈவோகிட்ட சொல்லி இந்தமாதிரி பிள்ளைகள்லாம் வர்றானோ பார்த்துங்க அப்படின்னு சொல்லி என்னென்னமோ ஏற்பாடு பண்ணோம்னு வைங்க. இப்போது என்ன ஆச்சு? பெரிய கெடுதல். எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ ஒத்துக்கிறதால அவர் சொல்கிறது தான் நியாயம்னு வழக்க முடிச்சுடலாமா? அப்படி இல்லை, அப்படி இல்லை, இல்லை இல்லை, இப்படிலாம் நடக்குது சார். அது கெடுதல்ங்க. அவர் சொன்னதில் கெடுதல்ங்கிறது சரிதான். நீங்கள் ஏன் கெடுதல் கெடுதல் இல்லைங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. நடக்குதுங்கிறத நீங்களும் ஒத்துக்கிட்டீங்கன்னா அவர் இப்படி நடக்கிறது தவறு. கம்பன் வந்து கல்லுண்ணாமையை வற்புறுத்துக்கிறான், ஆனால் நடக்குது அப்படின்னா நமக்கு தலைப்பு முடிஞ்சு போச்சு. இல்லை, வழக்கு தானே நடத்தணும். உங்களுக்கு எப்படியாவது கேஸை முடிக்கணும். எது எப்படி போனால் என்ன? என் கேஸை முடிங்கிற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். உங்களுக்கு நீதிபதிகளோட கஷ்டமே தெரியாது. எவ்வளோ நாள் இருப்போம்னு எவனுக்கும் தெரியாது. நீங்கள் நீதிபதி சொன்னதில் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். பசி வர்ற வரைக்கும் நடக்கும். அது ஒன்று சொன்னீங்க, அப்புறமா பிராக்கெட் போட்டு சொன்னீங்க, எனக்கு பசி வர வரைக்கும். நீங்கள் இப்போ எங்களுக்கு பசி வர்றதை பற்றி நீங்கள் கவலைப்படல. உங்களுக்கு எப்போ பசி, ஒரு கால் வயிறு மந்தமாக இருந்து 3 மணிக்கு பசி வருதுன்னு வைங்க, நாங்களும் 3 மணி தான் சாப்பிட்டாகணும். அவங்களே நடத்த விட மாட்டாங்க. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க மேடம் நீதிபதி அவர்களே? அதனால் குடிக்கிறான்னு சொன்னால் இதுக்கு சமுதாயத்தில் ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்குது. அதை சொல்லுங்கள், என்ன காரணம்? அந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பா பிள்ளையுடைய ரிலேஷன்ஷிப்பு சரியாக இல்லை, அவங்களுடைய தொடர்பு உறவு முறைகள் சரியாக இல்லை. நம்ம முதல்லலாம் பற்று வளர்த்த போது என்ன பண்ணோம்னா, பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், நல்ல புத்தி வரணும், நல்லது கற்றுக்கணும்னு நினச்சாங்க. இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க? ஏதாவது பெரிய படிப்பு படித்து நிறைய சம்பாதிச்சு வசதியாகணும்னு நினைக்கிற புத்தி வந்துட்டு, யாருமே பண்பாட்டை பற்றியோ நல்ல ஒழுக்கத்தை பற்றியோ கவலைப்படுகிற பெற்றோர்கள் பார்க்கவே முடியல. படிப்பானா, இதுக்கு மேலே படித்தவன் வேலைக்கு போவானா, சம்பாதிப்பானா, அமெரிக்காவுக்கு போவானா, இதான் பார்க்குறானே தவிர பிள்ளையினுடைய ஒழுக்கத்தை பற்றி கவலைப்படுகிற பெற்றோர்கள் இல்லை. அவன் முழுக்க கெட்டதுக்கு பிறகு கவலைப்படுறான். அவன் முழுக்க கெட்டதுக்கு பிறகு இவன் கவலைப்பட்டாலும் ஒன்று தான், பல்லைனாலும் ஒன்று தான், அவனை திருத்த முடியாது. அவன் அதுக்கு பழக்கப்பட்டு போயிட்டான். ஆகையினால் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கெடுதல்கள் பார்த்திங்கன்னா, பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, போகிற வழியில் அங்கே இங்கே வேடிக்கையாக ஆரம்பிக்கிறான், குடிக்கிறான், குடித்து பழகிட்டான். பழகின பிறகு அவனால் வேறு எங்கேயும் வரவே முடியல. வர முடியாமல் அவன் அப்படி போயிட்டான். அப்பனை பார்த்து புள்ள கெட்டு போகிறான். நமசிவாய் என்ன சொல்லுவாங்க, வாழ்க்கையிலேயே பெரிய அவமானம் ஒரு மனுஷனுக்கு எது தெரியுமான்னு கேட்டார். என்னன்னு, அவர் பொடி போடுவார் பழக்கம், கொஞ்சம் பொடி போடுவார். அப்புறம் ஒரு நாள் பார்க்குறேன் பொடி போடல. நான் கேட்டேன், ஏண்ணே பொடி போடுறதை இப்போ விட்டுட்டிங்களா, நான் கர்ச்சிப்பெல்லாம் தனியாக வச்சுருப்பீங்களே, இப்போ அதெல்லாம் காணுமேன்னு. தம்பி, மனுஷனுக்கு அவமானத்திலேயே பெரிய அவமானம் எது தெரியுமா? மகன் புத்தி சொல்கிறது தான் பெரிய அவமானம். அப்பாவுக்கு மகன் புத்தி சொல்கிறது. என் பையன் கேட்டான், ஏன் இந்த சனியனை விட்டு தொலைச்சா என்னன்னா, அதோட தூக்கி போட்டேன். ஒரு பிள்ளை அப்பாவுக்கு புத்தி சொல்கிற மாதிரி அப்பா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான், எல்லாம் பண்ணுறான், கயவாளித்தனம் பூராவும் செய்கிறான்னா அந்த பிள்ளை என்ன பண்ணுறான், அவனும் கெட்டு போகிறான். ஆனால் ராமாயணம் என்ன சொல்லுதுன்னா, அப்பா சரியில்லைனாலும் பிள்ளை திருந்தணும், நேர் மாறா வரணும்னு. அப்பா தசரதன் என்ன பண்ணான், 60,000 கல்யாணம் பண்ணான். மாமன் என்ன பண்ணான், ஒரு மனைவியோட வாழ்வேன்னு சொன்னான். நேர் எதிர், அப்பாவுக்கு நேர் எதிர், எது நல்லதாவது செய்யணும்னு ராமன் நினைச்சான். இப்போ என்ன ஆயிட்டு, இவன் கெட்டான், அதை பார்த்து இவன் கெட்டான். ஆம்பளைங்க பூரா கெட்ட உடனே பெண்களுக்கு நம்ம உரிமை கொடுத்துட்டோம் இல்லையா? ஏன் இவர் தான் கெடணுமா, நாங்கள் கெடப்படாதா அப்படின்ட்டு எங்களுக்கு கெடுற உரிமை இல்லையா அப்படின்ட்டு அவங்களும் கெடுறாங்க. ஆகையினால சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கவனமாக இருந்து பிள்ளைகளை பார்த்துக்கிட்டாங்கனாலே சரியாக போயிடும். எப்படியாவது படித்து வரணும், நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்காம நல்ல குணங்கள் வரணும் என்று நிலை இருக்குமானால் நிச்சயமாக இந்த கெடுதல்கள் வரவே வராது. அரசாங்கம் வருமானத்தை மட்டும் பார்க்காம இதையும் பார்த்து கொஞ்சம் சரியாக செஞ்சாங்கன்னா சரியாக. நீங்கள் குடிக்கிறவனை மட்டும் நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. பெரிய வருமானத்தை அது கொடுக்குதுன்னு நினச்சி செய்கிறோம், அது என்ன செய்யுது, சமுதாயத்தை கெடுக்குது. ஆகையினால் அது திருந்த வேண்டிய விஷயந்தான். திருந்தாததற்கு பல காரணங்கள் இருக்கின்றன, குடிகாரனாக இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது என்பதை சொல்லி அமைகிறேன். நன்றி. அண்ணா ரொம்ப நல்லவர். நான் பையன்தான் கெட்டு போகிறான்னு சொன்னேன். அப்படி சொல்லாதப்பா, குடும்பமே கெட்டு போச்சுன்னு ஒத்துக்கிட்டார் இல்லையா, எங்கள் அண்ணனுக்கு நன்றி. ரொம்ப அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. ஒன்று சொல்லி ஆரம்பிச்சிடுறேன். நான் அவரை சந்தித்தது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு. விளாத்திக்குளம்ன ஊரில் ஒரு வழக்காடு மன்றம், ஐயா நமச்சிவாயம் அவர்கள் நடுவர், அண்ணனும் நானும் வழக்காடுகிறோம். அன்றைக்கு அண்ணன் ரொம்ப அருமையான ஒரு சில்க் சட்டை போட்டுட்டு மேடைக்கு வந்தார். 30 வருஷத்துக்கு முன்னால் அவர் எப்படி இருந்திருப்பார்னு நினச்சி பாருங்கள். நமச்சிவா ஐயா என்னை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னார், ராஜாராம் வடிவேல பார்த்தியா, தோற்றப்பொலிவு அற்புதம்னார். அண்ணன் எழுந்தார், ஐயா ராஜாராம் உங்களுக்கு வேண்டியவராக இருக்கலாம், ஆனால் வழக்காடு மன்றம் தொடங்கிறதுக்கு முன்னாலே அவர் சார்பாக தீர்ப்பு சொல்கிறீங்களே என்ன நியாயம்னார். அண்ணன் கேட்டார், நான் என்னப்பா தீர்ப்பு சொன்னேன், என்ன சொன்னீங்க, தோற்ற பொலிவு எப்படி இருக்குன்னு சொன்னீங்களே, என்கிட்ட என்னைக்கு தான் ஐயா ஜெயிச்ச பொலிவு இருக்குன்னார் இல்லையா. அவர் வித்தகர், எதையும் மாற்றுவார். ஆனால் இன்னைக்கு உண்மையை சொன்னதுக்கு நன்றி. இடைச்சிறுகளாக ஒரு செய்தியை சொல்லிடுறேன். ஏன்னா ஆகஸ்ட் 15 வருகிறது. இது எத்தகைய முக்கியமான நாள் என்பது நமக்கு தெரியணும். முன்னாலெல்லாம் இப்போது IAS அதனுடைய நேர்முக தேர்வு டெல்லியில் நடக்கும். அன்று அது ICS இந்தியன் சிவில் சர்வீஸ் அதனுடைய நேர்முக தேர்வு லண்டனில், எழுத்து தேர்வும் அங்கே தான். அந்த எழுத்து தேர்வில் தேறிவிட்டு நேர்முக தேர்வுக்காக போயிருக்கிறார் APS ஐயர் அவர்கள். நமது தமிழ்நாட்டில் அவர் தலைமை நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர். AP வெங்கடேஸ்வரனுடைய தந்தையார். அவருடைய என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா, ஒரு ICS மாணவன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா, மிஸ்டர் ஐயர் உன் தாய்நாடு எது? அவர் பெருமையாக சொன்னார், இந்தியா. கேள்வி கேட்டவர்கள் முகத்தில் ஏளன சிரிப்பு. 1-2 பேர் கையை கூட தட்டினாங்க. ஓ இந்தியாவா, நீ எந்த இந்தியாவை சொல்லுகிறாய், எங்களுக்கு கீழ் அடிமைப்பட்டு கிடக்கிறதே அந்த பிரிட்டிஷ் இந்தியாவா, அல்லது பாண்டிச்சேரி பகுதியில் பிரெஞ்சுக்காரர்களுக்கு கீழ் அடிமைப்பட்டு கிடக்கிறதே அந்த பிரெஞ்சு இந்தியாவா, அல்லது கோவா பகுதியில் போர்த்துகீசியர்களுக்கு கீழ் அடிமைப்பட்டு கிடக்கிறதே அந்த போர்த்துகீஸ் இந்தியாவா, நீ எந்த இந்தியாவை சொல்லுகிறாய்? தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகிற ஐயர் சொல்லுகிறார், ஆயிரக்கணக்கானோர் மத்தியில் நிர்வாணமாக நிற்பதற்கு ஒருவன் எப்படி கூசி போவானோ அப்படி கூசி போனேன். காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை பறந்து கிடக்கிற என் நாடு, ஆனால் என் நாடு என்று சொல்ல முடியவில்லை, எதுவும் இந்தியா என்று எவனோ ஒருவன் கேள்வி கேட்கிறான். ஆகஸ்ட் 15 1947 இரவு 12 மணி என்னுடைய வீட்டு வரவேற்பறையில் என் குடும்பத்தினர் அனைவரும் கூடியிருக்கிறோம். அப்போது வானொலியில் ஆசிய ஜோதி உரை நிகழ்த்துகிறார். நாங்கள் விதியோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோம், இன்றுதான் அது நிறைவேறி இருக்கிறது. உலகமே கண்மூடி தூங்குகிற வேளையில் ஒரு நாடு தன்னுடைய சுதந்திர பேரொளியை தரிசிக்கிறது என்று அவர் பேசிக்கொண்டு போக போக நான் கதறி கதறி அழுதேன். என் வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் என்னை ஆச்சரியமாக பார்த்தார்கள். மகிழ வேண்டிய நேரத்தில் இந்த மனிதர் அழுகிறாரே என்று. இது ஆனந்த கண்ணீர். ஏனென்றால் இன்றுதான் எனக்கு ஒரு தேசம் கிடைத்தது. இனி ஒருவன் என்னை பார்த்து நீ எந்த இந்தியாவில் இருக்கிறாய் என்று கேட்க முடியாதுன்னார். இந்த இதையெல்லாம் ஆகஸ்ட் 15 அன்றைக்கு நினைத்து பார்த்தால் நல்லது. நாம் கொடுத்து வைத்தவர்கள், விடுதலை பெற்ற நாட்டில் பிறந்தவர்கள். நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பலை, 1 மணிக்கு முடிக்கணும். அதனால் இதை ரொம்ப வேகமாக சொல்லிட்டு போயிடுறேன். இதை விளக்கி சொல்கிறதுக்கு எனக்கு இப்போ நேரம் இல்லை. வேற ஒன்றும் இல்லை. கம்பன் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தது பெண்மைக்கு. ராமன் தலைவன் என்றாலும் ராமனுக்கு இல்லாத சிறப்பை கொடுத்தது கம்பன். முதல்ல சந்திக்க வைக்கிற போதே பாருங்கள், ராமனை தெருவில் நிறுத்தினா, சீதையை உப்பரிகையில் ஏற்றி வைத்தான் இல்லையா? உமையாள் ஒக்கும் மங்கையர் உச்சிக்கரம் வைக்கும் கமையாள்னா முதல்ல அவளை சொல்லுகிற போதே பொறை உடையவள்னு தான் சொன்னார். இதை மற்றவர்கள் சொன்னால் பரவாயில்லை, அவள் மீது பொருந்தா காமம் கொண்ட ராவணன் சொன்னான், சீதை யார் தெரியுமா? பொறையின் வடிவம். போயினி தெரிவதன்னே பொறையினால் உலகம் போலும் வேயன தகைய தோழி. ராகவன் மேனி நோக்கி தீயினும் கொடிய வீர சேவகன் செய்கை கண்டால் நாய் என தகுதுமென்றோ காமனும் நாமும் எல்லாம் என்று பொறையில் மிகச்சிறந்தவள் என்று பிராட்டியை சொன்னவன் யார் தெரியுமா? ராவணன். அப்போ ஒரு பெண்மை என்பதே பொறைதான். அதனால தான் இரும்பொறை என்று அந்த பொறுமையை கம்பன் அவ்வளவு அற்புதமாக சொன்னான். இன்னும் சொல்லப்போனால், இங்கே கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும், முதல்ல நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணும்போது இது ப்ரிலிமினரி, இது அந்த இது சல்ஃபேட்டு தானா அப்படின்னு முதல்ல பார்க்குறது. அடுத்த டெஸ்ட்டுக்கு பேர் தான் கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட். அந்த டெஸ்ட்டை பண்ண பிறகு தான் இந்த ரேடிக்கல் என்ன ரேடிக்கல் என்று உறுதியாக சொல்ல முடியும். ராமனை பார்த்தபோதே இவன் பரம்பொருள் என்று நினைத்தான். ஆனால் எப்போது அது உண்மை என்பதை தெரிந்து கொண்டான் தெரியுமா? சீதையை பார்த்த பிறகு. மூவகை உலகையும் முறையின் நீக்கிய பாவிதன் உயிர் கொள்வான் இழைத்த பண்பதால் ஆவதே அரவணை நீங்கிய தேவனே அவன். இவள் கமலச்செல்வியே. இங்கே இருப்பவள் யார் என்றால் கமலச்செல்வி. இவளுடைய கணவனாக இருக்கிற காரணத்தினால் அவன் அரவணை நீங்கிய தேவன்தான். பிராட்டியை வைத்துத்தான் பெருமானையே அவன் முடிவு செய்கிறான் என்றால் அதான் கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட். பெண்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கம்பன் கொடுக்கறான்னு பாருங்க. எல்லா இடங்களிலும் பெண்மை என்பது வணங்கத்தகுந்தது, போற்றத்தகுந்தது. இதுக்கு மேலே வேற ஒரு பாடல் தேவையில்லை. அனுமன் ராமன்ற சொல்லுகிறானே, உன்னுடைய குலம் பெருமை மிக்கது என்று நீ பெருமை கொண்டிருக்கிறாயா? மனுவும் மாந்தாதாவும் பிறந்ததால் உன் குலம் பொதுமை பெற்றது என்கிறாயா? இல்லை. எப்போது உன் குலத்துக்கு பெருமை தெரியுமா? எப்போது உன் வலக்கரத்தை பிடித்து என் தாய் சீதை தன் வலதுகால் எடுத்து உன்னுடைய அரண்மனைக்குள் புகுந்தாளோ அன்றிலிருந்துதான் உன்னுடைய குலம் பெருமை பெற்றது. உன் குலம் உன்னதாக்கி உயர்வுகள் ஒருத்திக்காய தன்குலம் தன்னதாக்கி தன்னை தனிமை செய்தான் வன்குலத்தை கூற்றுக்கு ஈந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கும் தந்தாள். இத்தனை பேரையும் வாழ்வித்தவள், அரக்கர் குலத்தை மட்டும் அழித்தவள். வீண் சுடர் விண்ணும் மண்ணும் விரிந்த பெயர் அரக்கர் என்னும் கான் சுட முளைத்த கற்பின் கனலி அவள் தீயை சுட்டதோர் கற்பு தீயினாள். இது சீதை என்ற ஒரு இது அல்ல. அதனால் தான் பின்னால் சொன்னார்கள், சீதை என்பது ஒரு தனிப்பெண் அல்ல. சீதா ஈஸ் தி எம்பாடிமெண்ட் ஆஃப் இந்தியன் விமன்ஹுட். இந்திய பெண்மைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வடிவத்தின் பெயர்தான் சீதை. நான் இதை சொல்லி நிறைவு செய்கிறேன். சுவாமி விவேகானந்தர் லண்டனில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் மத்தியில் பேசுகிறார். அப்போது ஸ்மார்ட் என்று சொல்லக்கூடிய வின்சென்ட் ஸ்மார்ட் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்களே, பெண்மைக்கு நீங்கள் என்ன இடம் கொடுக்குறீங்க ஏன் என்றார் சுவாமிஜி. அதாவது, ஒரு ஆண் முன்னால் நடந்தால் அவன் மனைவி கைகட்டி செல்ல வேண்டும், சமமாக நடத்துவதில்லை. நாங்கள் எப்படி தெரியுமா? என் மனைவி வந்தால், என் நண்பன் எதிரே வந்தால் என் மனைவி அவனுடைய கையை பிடித்து உரிமையோடு குலுக்குவாள். ஹாய் வின்சென்ட், ஹவு டு யூ டு. உங்கள் நாட்டில் முடியுமா? அப்படி கையை குலுக்கிவிட்டால் உன் மனைவியை வீட்டிற்கு அழைத்து கொண்டு போவாயா? ஏனென்றால் உனக்கு மனைவியின் மீதும் சந்தேகம், உன் நண்பனின் மீதும் சந்தேகம்னார். சுவாமிஜி சொன்னார், நான் பதில் சொல்லலாமா? முடிந்தால் சொல்லுங்கள். உங்கள் மகாராணி யார்? மாட்சிமை தங்கிய எலிசபெத் மகாராணி. அவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பலமுறை எங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவின் போதெல்லாம் அவர்கள் அருகில் நின்றிருக்கிறேன். எத்தனை முறை கைகுலுக்கி இருக்கிறீர்கள்? அது எப்படி முடியும்? அவர்கள் எங்கள் மாட்சிமை தங்கிய மகாராணி அல்லவா? சுவாமிஜி சிரித்து கொண்டே சொன்னார், உங்கள் நாட்டில் எலிசபெத் மட்டும்தான் மகாராணி, எங்களுடைய நாட்டில் அத்தனை பெண்களும் மகாராணிகள். ஓடி வந்து என்னுடைய சகோதரி சாரதா அம்மா வந்து கேட்குறாங்க, ராஜாராம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி. நல்லா இருக்கிறம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க என்று தான் பதில் சொல்வேனே தவிர ஓடிப்போய் அவர்கள் இரண்டு கரங்களையும் பிடித்து குலுக்க மாட்டேன். சுமதி என் மகளுடைய நிலை, ஐயா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா இருக்கேன் கண்ணு, உன் பொண்ணு எப்படி இருக்கா அப்படி தான் கேட்பேனே தவிர ஓடிப்போய் நான் கைகுலுக்க மாட்டேன். காரணம், பெண்மைக்கு கொடுக்குற மரியாதை. ஒன்று நினைவில் வைத்து கொள்ளுங்கள், உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் பெண்ணை அம்மா என்று அழைக்கிற வழக்கம் இல்லை. 1 வயது குழந்தையாயினும் சரி, 100 வயது மூதாட்டியாயினும் சரி, எந்த பெண்ணையும் அம்மா என்று அழைக்கக்கூடிய வழக்கம் இந்த மண்ணில் தான் இருக்கிறது. கம்பன் அதை காட்டுகிறார். இது எல்லாம் நமக்கு பெருமையாக இருந்தாலும் இன்று நாம் பெண்மையை எப்படி நடத்துகிறோம் என்று நினைத்து பாருங்கள், எப்படி நடத்துகிறோம் என்று நினைத்து பாருங்கள். சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம்னா நம்முடைய இப்போ திரைப்படங்கள் தான் நம்ம மீது ஆட்சி செலுத்துகின்றன. நம்ம திரைப்படங்களில் பாருங்கள், எந்த பெண்ணாவது மரியாதைக்குரியவளாக காட்டப்படுகிறாளா? சுவிட்சர்லாந்து குளிரில் ஆடவன் ஃபுல் சூட்டில் இருப்பான், அங்கேயும் இந்த பெண் என்ன ஆடையில் இருக்கிறா? பெண் என்பவள் போக பொருள் அல்ல, அவள் நம் தாய், அவள் பராசக்தி. அதை வழிபடாத எந்த சமூகமும் முன்னேறாது. பெண்மை வாழ்க, பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்க, பெண்மை வெல்க என்று கூத்திடுவோமடா என்று பாடிய பாரதி காரணமில்லாமல் பாடவில்லை. கம்பனில் உயர்ந்த நிலையில் காட்டப்பட்ட பெண்மை இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது என்பது உங்களுடைய மனதிற்கு தெரியும். அண்ணனுக்கு இது ரொம்ப நல்லாவே தெரியும். எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வாழ்வில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஐயா சுகி அவர்கள் தலைமையில் பேசுவது, என்னுடைய அண்ணனிடம் இருந்து அடி வாங்குவது என்பது அதைவிட எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் எதை சொன்னாலும் அவர்கிட்ட ஒன்றும் நடக்காது. நான் பேசுகிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்புறம் ஒரே சிக்ஸர் மயந்தான். அதனால் என் அண்ணனோடு பேசுவது என்பது எனக்கு இரட்டை மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை தந்த ஐயா, நம்முடைய ஜெகத்தையா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். நடுவர் அவர்களே, நீங்கள் எந்த தீர்ப்பை தந்தாலும் ஏற்றுக்கொள்வேன். ஒருபோதும் நான் மேல்முறையீட்டுக்கு செல்ல மாட்டேன். அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, மேல்முறையீட்டுக்கு போனாலும் இது ஒன்றும் நடக்காது அப்படின்னு. அது போக மாட்டேன்னு சொல்லிட்டார். அது அவருக்கு சார்பாக தீர்ப்பு கிடைக்காதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. கிடைக்காது, ஆனால் நான் மேல்முறையீட்டுக்கு போக மாட்டேன், பெருந்தன்மையாக விட்டுறேன்னு சொல்லிட்டார். பெருந்தன்மையாக விட்டாலும் சரி, விளைவை தெரிஞ்சு விட்டுருந்தாலும் சரி, விட்டது தான். ஆனால் கடைசியில் சொன்னது நல்ல ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். பெண்மையை கம்பன் போற்றி இருக்கிறான், பெண்மைக்கு முதல் இடத்தை கொடுத்து அவன் சொல்லுகிறான். ராமாயணம் என்று சொல்லுவதை விட சீதாயணம் என்று சொல்லுகிற மாதிரி சீதையை முதன்மை கொடுத்து செய்திருக்கிறான் என்றெல்லாம் அவர் சொன்னார். எல்லாமே சரி, அவர் சொன்னது முழுக்க சரி. இன்றைக்கி பெண்கள் எல்லாம் அது மாதிரி இல்லைங்கிறார். நாம் பெண்களுக்கு நிறைய உரிமை கொடுத்துருக்குறோம். முதல்ல ஒன்று வச்சுங்க, கல்யாணம் ஆகி ஒரு 2-3 மாதத்துக்கு பையலை கட்டியில் கையால் பிடிக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அவன் அப்போ தான் வந்து அதை ஆரம்பிச்சிருக்கான். என்ன அதில் ஒரு நிலைக்கு அதுக்காக நம்ம ஆள்லாம் என்ன பண்ணால் ஒரு 3 மாதத்துக்கு அவன்கிட்ட எதுவும் கேட்காதடான்ட்டான். ஏன்டா அங்கே போனேன், ஏன் இங்கே அழைச்சிட்டு போனேன் கேட்காத, ஒரு 3 மாதத்துக்கு அவன் இஷ்டத்துக்கு விட்டுடு அப்படின்ட்டான். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் அப்படின்னு சொல்லி ஒரு 90 நாள் ஒரு கணக்கு வச்சுருக்கிறான். அது மாதிரி உரிமை கொடுத்த உடனே இது உனக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணா பின்னான்னு ஏதாவது செய்வாங்க. இப்போ அந்த பீரியட் நடந்துக்கிட்டு இருக்கு. பெண்களை போட்டு கட்டுப்படுத்தி உள்ளர வச்சு வெளியில் போப்படாயின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார்னு பாரதி பாடுறாருன்னா அது மாதிரிலாம் வரணும்னு ஆசைப்பட்டார். இப்போ அந்த நிலை உண்டாயிருக்கு. காரைக்கால் அம்மையாரை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, அவள் வயசுக்கு வந்துட்டாங்கிறத எப்படி சொல்கிறார், இல்லீகவா பருவம் அடைந்தார், வீட்டை விட்டு வெளியில் போகாத பருவத்தை அடைந்தார். எப்போ வீட்டில் விட்டு வெளியில் போக மாட்டாங்க, அந்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டுனா இனி வெளியே போகக்கூடாது அப்படின்னு வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சோம். இப்போ அப்போ தான் வெளியிலேயே புறப்புறாங்க. காலேஜுக்கு போய் படிக்கிறது கொள்றதுன்னா அதுக்கு பிறகு தான் போக வேண்டியதாக இருக்குது, வெளியில் போக வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ போகிறதுனால என்ன ஆகுது, ஆரம்பத்தில் கொஞ்சம் இப்படி தான் எல்லாம் இருக்கும். அப்புறம் ஒரு நிலைமைக்கு வந்த உடனே ஏண்டா உன் பொண்டாட்டிகிட்ட 4 நாளாக பார்க்கவே இல்லையே அப்படின்னா அது பார்த்ததெல்லாம் போகிறோன்ட்டான். 91வது நாள்லேருந்து அவன் ஆயிடுவான். இந்த 90 நாளைக்குள்ளே உள்ள ஒரு காலகட்டம் மாதிரி இப்போ இந்த பெண்களுக்கெல்லாம் உரிமையை அனுபவிக்க ஆரம்பித்த உடனே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் சில தவறுகளையெல்லாம் செய்கிறார்கள். போக போக பார்த்திங்கன்னா அதுலேருந்து திருந்தி வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் இப்போ வீணாக போயிட்டு எல்லாமே போயிட்டுன்னு சொல்லாதீங்க. நீங்கள் அங்கேயே கூட பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு உரிமை கொடுத்துருக்கிறாரு ராமன். ஆனால் அதுக்கு பிறகு அவரே தான் நெருப்புலையும் இறங்க சொல்கிறாரு. இது ரெண்டுமே ராமாயணத்தில் தான் இருக்குது. அதனால் நம்ம இப்போ என்ன செய்கிறோம்னு சொன்னால் பெண்களுக்கு உரிமை கொடுத்துருக்குறோம். வெளியிலேயே போகாதே என்று சொன்ன பெண்களை நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் SSLC படிக்கும்போது என் கிளாஸில் 2 பொம்பளை பிள்ளைங்க தான் படித்தது. அதுக்கு ஒரு வருத்தத்தில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த சார் எங்கள் நாகூரில் 20,000 மக்கள் தொகை, 20,000 பேர் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு ஹைஸ்கூல் தான். அதுக்கு தான் எல்லோரும் படிக்க வந்து ஆகணும். 2 பேர் தான் 10வது 11வதுக்கு வந்தாங்கன்னா படிப்பு எப்படி இருந்ததுன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். 2 பெண்கள் தான் வந்தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் படிக்கிறாங்க. எங்கள் அம்மாவெல்லாம் வக்கீலாக இருக்கிறாங்க. இவங்க இன்றைக்கி கனடாவில் இருக்கிறாங்க. பர்வீன் சுல்தானா நாளைக்கு பார்த்தா அமெரிக்காவில் இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்க முடியுதில்லை, எப்படி முடியுது? இந்த உரிமை கொடுத்ததுனால தானே. அதில் சில சமயங்களில் சில தவறுகள் நடக்கத்தான் நடக்குது. ஆனால் அதனாலேயே பெண்கள்லாம் கெட்டு போயிட்டாங்க, போனாங்க வந்தாங்கன்னு சொல்லாதீங்க. நான் முதல் பெண்கள் கெட்டு போனாங்கன்னு சொல்லலை, பெண்களுக்குரிய மரியாதையை இந்த சமூகம் கொடுக்கவில்லை என்றுதான் சொன்னேனே தவிர பெண்களின் மீது நான் எந்த குற்றச்சாட்டும் வைக்கல. அண்ணே சரி, பேராசிரியர் ராஜாராம் அவர்களே, நான் தூங்காம மூச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவர் அப்படிதான் பேசுவாரு. இல்லை இல்லை சார், நான் ஒரு மாதிரி சொல்றேன், அவர் வேற மாதிரி சொல்றாரு. அவருடைய கோர்ட்ல அவருடைய ஆர்குமெண்ட் நடத்திட்டு நீதிபதி அவர்களே அவர் அப்படிதான் பேசுவார். நான் ஒரு மாதிரி சொல்றேன், அவர் வேற மாதிரி சொல்றார். விஷயம் 2 தான். நான் இப்படி சொல்கிறேன், அவர் அப்படி சொல்கிறேன். ஆகையினால பெண்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாக போயிடும், கவலைப்பட வேண்டாம்னு அவருக்கு நீங்கள் உங்களுடைய திருப்புரையில் சொல்ல வேண்டும் என்று கேட்டு உங்களுக்கு பசி வந்து விட்டதாக தெரிகிறது. நீங்கள் அவசரப்படுத்துகிறத பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது. ஆகையினால இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.